பங்களாதேஷ் இடையேயான அகௌரா அகர்தலா ரயில் வழித்தடத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆந்திர பிரதேசம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் உதய தினம் மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. அரசுமுறை பயணமாக இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பற்றிய நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோவில்களில் ஒரு கால பூஜை திட்டத்தை விரிவுபடுத்த 40 கோடி ரூபாய் வைப்பு நிதி வழங்கல். அமலுக்கு வந்தது அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான மின் கட்டண குறைப்பு அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. உலகக்கோப்பை கிரிக்கெட் புனேயில் நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். விரிவான செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையேயான அகௌரா அகர்தலா ரயில் இணைப்பு வழித்தடத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் காணொலி மூலம் இந்த ரயில் வழித்தட திட்டத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் குல்னா மோங்லா துறைமுக ரயில் பாதை திட்டம் மற்றும் மைத்ரி சூப்பர் அனல்மின் நிலைய இரண்டாவது திட்டம் ஆகிய திட்டங்களும் இன்று தொடங்கி வைக்கப்பட்டன. இந்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்கள் இரு நாடுகளுக்கு இடையே இணைப்பு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அண்டை நாட்டுடனான நல்லுறவை பேணும் வகையில் பங்களாதேஷுடன் உறவை வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதிபூண்டுள்ளோம் என்றார். இதன் ஒரு பகுதியாகவே இரு நாடுகளுக்கு இடையே 3 முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பங்களாதேஷ் உடனான நல்லுறவு குறிப்பிடத்தக்க வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் இந்த உறவு புதிய உச்சத்தை எட்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுடனான உறவு வலுப்பட்டு வரும் சூழலில் இதற்காக பெருமளவு ஒத்துழைப்பை அளித்து வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமது மனமார்ந்த நன்றி என குறிப்பிட்டார். கனெக்டிவிட்டி கே விகாஸ் பர் விசேஷ் பல் தியா பிச்சலே 9 வருஷோ மே 3 நயி பஸ் சேவாயே ஷுரூ கி கயி ஹே. இஸ்ஸே டாகா அகர்தலா ஷிலாங் குவஹாட்டி ஓர் கோல்கத்தா கோ ஆபஸ் மே ஜோடா கயா. பிச்சலே 9 வருஷோ மே 3 நயி ரேல் சேவாயே பி ஷுரூ கி கயி. 2020 சே தோ பாரத் பங்களாதேஷ் கே பீச் கண்டெய்னர் ஓர் பார்சல் ட்ரெயினே பி சல் ரஹி ஹே. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய மக்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் ஷேக் ஹசீனா தெரிவித்துக் கொண்டார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த வீரர்களை பாராட்டும் வகையிலும் எதிர்காலத்தில் பல்வேறு சர்வதேச போட்டிகளில் சாதனை படைக்க அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். இதில் விளையாட்டு வீரர்கள் பயிற்சியாளர்கள் இந்திய பாரா ஒலிம்பிக் சங்க குழுவினர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் பிரதிநிதிகள் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் விளையாட்டு அமைச்சகத்தின் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர்.
கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேச மாநிலங்களின் உதய தினத்தை ஒட்டி அம்மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடக மக்களுக்கு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அரவணைப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும் கர்நாடக மக்களுக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். இப்போது போல் எப்பொழுதும் கர்நாடக மாநிலம் செழிப்புடன் விளங்க வாழ்த்துக்கள் என பிரதமர் கூறியுள்ளார். ஆந்திர மாநில உதய தினத்தை ஒட்டி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆற்றல் மிகுந்த ஆந்திர மாநில மக்களுக்கு தமது இதயபூர்வமான வணக்கங்கள் என்று கூறியுள்ளார். அசைக்க முடியாத மன உறுதி, விடாமுயற்சி ஆகியவற்றால் ஆந்திர மாநில மக்கள் பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். கேரள மாநில மக்களுக்கான வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்ற கேரளா மக்கள் எப்போதும் வெற்றி பாதையில் பயணித்து தொடர் சாதனைகள் புரியட்டும் என்று பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோன்று மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஹரியானா போன்ற மாநிலங்களின் உதய தினத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்தார். இந்திய வம்சாவழி தமிழர்கள் இலங்கைக்கு வருகை தந்ததை குறிக்கும் வகையில் 200வது ஆண்டு தின கொண்டாட்டமான நாம் 200 என்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்கிறார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ராஜீய ரீதியிலான பேச்சுவார்த்தையிலும் அமைச்சர் கலந்து கொள்கிறார். அதோடு கொழும்பில் நடைபெறும் இந்தியா இலங்கை வர்த்தக உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் அவர் இலங்கையின் பல்வேறு தலைவர்களை சந்தித்து இரு நாடுகளின் நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இலங்கையில் உள்ள மத வழிபாட்டு தலங்களில் சூரிய மின்சக்தி பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் கையெழுத்தாக உள்ளது. இதற்காக இந்தியா 82 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்க உள்ளது. அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமது இலங்கை பயணத்தின் போது திருக்கோணேஸ்வரம் கோவில், கந்தசுவாமி கோயில் ஆகிய புனித தலங்களில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். திருக்கோணமலை யாழ்ப்பாணத்தில் பாரத ஸ்டேட் வங்கியின் கிளைகளை நிர்மலா சீதாராமன் திறந்து வைக்கவுள்ளார். போர்ச்சுகல் சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டோனியோ கோஸ்டாவை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது சமகாலத்தில் நிலவும் சவால்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்தியா போர்ச்சுகல் இடையே நல்லுறவை பேணிக்காப்பதில் ஆண்டோனியோ கோஸ்டா அளித்து வரும் ஒத்துழைப்புக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பல்வேறு விவசாய விளைபொருட்கள் உற்பத்தியில் உலக அளவில் பாரதம் முதலிடத்தை பெற்றுள்ளது. நெல் உற்பத்தியில் உலக அளவில் 2வது இடம். கோதுமை உற்பத்தியில் உலக அளவில் 2வது இடம். சர்க்கரை உற்பத்தி மற்றும் பயன்பாட்டில் உலக அளவில் முதலிடம். சர்க்கரை ஏற்றுமதியில் உலக அளவில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக 2வது இடம். நிலக்கடலை பயிரிடுதலில் உலக அளவில் 2வது இடம். உலக அளவில் மிக அதிகமான பருப்பு வகைகள் உற்பத்தி. கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் உலக அளவில் 2வது இடம். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம். இந்தியாவின் மொத்த உற்பத்தியான 6.12 மில்லியன் மெட்ரிக் டன் என்பது உலக அளவிலான மொத்த உற்பத்தியில் 25% சணல் உற்பத்தியில் உலக அளவில் 2வது இடம். இந்தியாவின் பால் உற்பத்தி உலக அளவிலான மொத்த உற்பத்தியில் 24%. முட்டை உற்பத்தியில் உலக அளவில் 3வது இடம். செய்திகள் தொடர்கின்றன. விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பற்றிய நூலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் தயாரிக்கப்பட்ட விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ற நூலையும் அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலையும் முதலமைச்சர் வெளியிட மேற்குவங்க மாநில முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கோயில்களில் ஒரு கால பூஜை மேற்கொள்வதற்கு ஏதுவாக 40 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் வைப்பு நிதியாக செலுத்தப்படும் நடவடிக்கையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் இதற்கான காசோலையை அந்த நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் அம்பலவாணனிடம் முதலமைச்சர் வழங்கினார்.
புதுச்சேரியில் ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான பண்டிகை கால நிதி 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் என் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி விடுதலை நாளை ஒட்டி கடற்கரை பகுதியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். விழாவில் பேசிய அவர் பெரிய மாநிலங்களுக்கு இணையாக புதுச்சேரி வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். தனிநபர் வருமானம் 2,22,451 உயர்ந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி துறைமுகம் சென்னை துறைமுகம் இடையே சரக்குகளை கையாளும் பணி தொடங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மக்களை திசை திருப்பவே ஆளுநர் அரசியல் கட்சித் தலைவர்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்படுவதாக தமிழக அரசு மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பகுதியில் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை அண்ணாமலை மேற்கொண்டார். பழைய புறவழிச்சாலையில் தொடங்கி பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சிலை வழியாக நடைப்பயணம் மேற்கொண்டு அண்ணாமலை மக்களை சந்தித்தார். பின்னர் பரமத்திவேலூர் 4 சாலை பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் தமிழகத்தில் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். பாஜக அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் உற்ற தோழனாக செயல்பட்டு வருகிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். இந்தியாவில் 70% மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 2014 வரை விவசாயிகளுக்காக யாருமே ஆட்சி பண்ணல. முதன் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு முதல்ல வந்தோன்னே சொன்னார், உங்களுடைய பயிர் காப்பீட்டை நான் பார்த்துக் கொள்கின்றேன், நான் இருக்கிறேன், உங்க கூட நிற்கிறேன், தைரியமா இருக்கனார். உங்களுடைய மண்வள அடையாள அட்டைக்காக நான் இருக்கின்றேன், தைரியமா இருக்கனார். விவசாயிகள் கடன் வாங்குவதற்காக கிசான் கிரெடிட் கார்டு முதன் முதலாக இந்திய பேரரசு 2014 மோடி அவர்கள் வந்த பிறகு விவசாய பெருமக்களுக்கு வருடந்தோறும் 6000 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குக்கு அனுப்பி வைக்கின்றேன் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தீபாவளியை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து நியாய விலைக்கடைகளும் இயங்கும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன்படி வாரத்தின் அனைத்து நாட்களிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக்கடைகளில் பொருட்கள் வழங்கப்படும் என உணவுத்துறை அறிவித்துள்ளது. தீபாவளிக்காக பொதுமக்கள் முன்கூட்டியே பொருட்கள் வாங்குவார்கள் என்பதால் நியாய விலைக்கடைகளில் பொருட்களின் இருப்பை சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டு ஆணையம் சார்பில் காஞ்சிபுரத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி 7 நாட்கள் நடைபெற்றது. இக்கண்காட்சியில் 25 மேற்பட்ட அரங்குகளில் களிமண் பொம்மைகள், அலங்காரப் பொருட்கள், கைத்தறி ரகங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றன. இந்த கண்காட்சி தங்களுக்கு புதிய அனுபவம் அளித்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். நேச்சுரலாக வந்து இந்த ஹேண்ட்மேடு ஸ்டால்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து விமன்ஸ் பண்ணுற ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளேமேடு, அதுக்கப்புறமா வந்து சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ், அப்புறமா வந்து எம்ப்ராய்டிங்ஸ். பை சீயிங் திஸ் ஸ்டால்ஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி மெனி விமன்ஸ். ஐ திங்க் திஸ் மே இன்ஸ்பயர் மெனி உமன்ஸ் ஆல்சோ. கிராப்ஸ் அண்ட் வீவ்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க. அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விமன்ஸ் வந்து ஸ்மால் இதுலேருந்து எடுத்துக்கூடும், அதாவது நேச்சுரலாக வந்து கிராப்ஸு, பெயிண்டிங்ஸு, ஒரு ஸ்மால் ஏரியா ரூரல் ஏரியாவிலேருந்து கூட வந்து அவங்களுடைய நாலேஜை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்டாக்ட் கூட நம்மளுக்கு இங்கேருந்து நிறைய கிடைக்குது. இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பின் அமெரிக்கர்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக எஃப்பிஐ இயக்குநர் கிறிஸ்டோபர் விரே தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், அமெரிக்கர்கள் தவிர்த்து மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலவுவதாக தெரிவித்தார். ISIS பயங்கரவாத அமைப்பு உருவான போது இதே சூழ்நிலை நிலவியதாகவும் இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பின் மீண்டும் அத்தகைய சூழ்நிலை காணப்படுவதாகவும் தெரிவித்தார்.
ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மனித உரிமைகள் இரண்டு நாள் மாநாட்டில் சீனாவின் உய்கூர் இன மக்கள் மீதான தாக்குதல் குறித்து பலத்த எதிர்ப்பு குரல்கள் எழுந்துள்ளன. டோக்கியோவில் சர்வதேச உய்கூர் அமைப்பு உலகளாவிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் சீனாவில் நடைபெற்று வரும் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இந்த இரண்டு நாள் மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள், உய்கூர் தரப்பு வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் என 150-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டில் முக்கியமாக சீனா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள உய்கூர் இன மக்களை பாதுகாப்பது மற்றும் அவர்களது பிரச்சினைகளில் தீர்வுகள் காண்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. முக்கியமாக சீனாவில் உய்கூர் இன மக்கள் மீதான அடக்குமுறைகள், உடல் ரீதியான தாக்குதல்கள் அதிகரித்து வருவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. மேலும் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் உய்கூர் இன படுகொலை விவகாரத்தில் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கவும் இந்த பிரச்சினையில் சர்வதேச நாடுகள் சேர்ந்து காண வேண்டிய முன்னெடுப்புகள் மற்றும் தீர்வுகள் பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளன. ஹமாஸின் ராணுவத்தையும் ஆளும் திறனையும் அழிக்கும் குறிக்கோளுடன் இஸ்ரேல் இருப்பதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை நிறுத்துமாறு பல நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன. இருப்பினும் இஸ்ரேல் போரை நிறுத்தாமல் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் நாட்டின் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய பிரதமர் நெத்தன்யாகு போரின் மத்தியில் இருப்பதாகவும் ஹமாஸின் ராணுவத்தை அழிக்கும் தெளிவான இலக்கை நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வடக்கு போர் முனையில் இஸ்ரேல் தீவிரமான தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த நெத்தன்யாகு பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து வருவதாக கூறினார். ஃபிஜி தீவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. சுவா தெற்கு பசிபிக் சமுத்திரத்தில் தீவு கூட்டங்களில் ஒன்றாக ஃபிஜி நாடு உள்ளது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவாகியுள்ளது என தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட பொருள் இழப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. தொடர்வது விரைவு செய்திகள். டெல்டா பகுதியில் சம்பா சாகுபடி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சம்பா பருவத்தில் பயிர் காப்பீடு செய்ய அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலத்தடி நீரை தேவைக்கேற்றவாறு சிக்கனமாக பயன்படுத்தவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பருவமழை பொய்த்ததால் குறுகிய கால பயிர்களான பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்களை மார்கழிப்பின் பட்டத்தில் நடவு செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான மின்சார கட்டணம் ஒரு யூனிட்டிற்கு 5.50 ரூபாயாக குறைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் நடுத்தர மக்கள் மற்றும் பல்வேறு குடியிருப்போர் நலச்சங்கங்கள் தெரிவித்த கருத்துக்களை பரிசீலித்து பொது பயன்பாட்டுக்கு செலுத்த வேண்டிய ஒரு யூனிட் மின்சார கட்டணம் 8.15 ரூபாயிலிருந்து 5.50 ரூபாயாக குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்சார கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் அக்டோபர் மாதத்தில் மொத்தம் 85,50,000 பேர் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிகபட்சமாக அக்டோபர் 20 சுமார் 3,60,000 பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களை சுகாதாரமாக பராமரிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கி வரும் பயணிகளுக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் நன்றி தெரிவித்துள்ளது. அரசு போக்குவரத்து கழக பணி நியமனங்களில் அரசே நேரடியாக பணியாளர்களை நியமிக்க முன்வர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை தனியார் நிறுவனங்கள் மூலம் பணியமர்த்துவதை ஏற்க முடியாது என்றும் அரசு இந்த முடிவினை கைவிட்டு நேரடியாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காவிரி பாசன மாவட்டங்களில் நேரடி கொள்முதலை தமிழ்நாடு அரசு உடனடியாக மீண்டும் தொடங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் என்றும் அரசின் இந்த நடவடிக்கையை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். காவிரி பாசன விவசாயிகள் தீப ஒளி திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே மருதா நதி அணையில் இருந்து பாசனத்திற்காக நாள்தோறும் 90 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணையின் நீர்மட்டம் 70 அடியாக உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சுமார் 6500 விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் காய்கறி பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிப்பது குறித்து இந்திய மண் மற்றும் நீர்வள ஆராய்ச்சி நிறுவனம் செயல்முறை விளக்கம் அளித்தது. இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு மலை காய்கறி பயிர்களுக்கு ட்ரோன்கள் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதை அறிந்து கொண்டனர். இந்த ட்ரோன் முறை எளிதாக உள்ளது என்றும் ட்ரோன் உபயோகத்திற்காக உரிமையை பெறும் நடவடிக்கையை அரசு எளிமைப்படுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தர்மபுரி மாவட்டம் சாமனூர் வனப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் மக்கள் இரவு நேரங்களில் தனியாக நடமாட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காப்புக்காட்டை சுற்றியுள்ள கொக்கிக்கல், ஜனப்பலூர், நம்மாண்ட அள்ளி கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டு சிறுத்தையை தேடும் பணி நடைபெறுகிறது. சிறுத்தை குறித்து தகவல் அறிந்தால் வனத்துறையினருக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக பயண திட்டத்தின்படி அருள்மிகு முருகன் திருக்கோவில்களுக்கு செல்லும் கார்த்திகை மாத ஒருநாள் சுற்றுலாவிற்கு முன்பதிவு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை வாலாஜா சாலை சுற்றுலா வளாகத்திலிருந்து காலை 7 மணிக்கு புறப்படும் பேருந்து கந்தக்கோட்டம், தங்கசாலை, சிறுவாபுரி, வடபழனி ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களுக்கு சென்று மாலை வாலாஜா சாலை சுற்றுலா வளாகத்திற்கு வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன. புனேயில் பிற்பகல் 2 மணிக்கு இந்த ஆட்டம் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தாவின் ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து அந்த அணி 45.1 ஓவரில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 204 ரன் எடுத்தது. பாகிஸ்தான் தரப்பில் ஷஹீன் அஃப்ரிடி, முகமது வாசிம் அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனையடுத்து 205 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாகிஸ்தான் அணி 32.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மகளிர் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 2-1 என்ற புள்ளிக் கணக்கில் ஜப்பானை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானை இதுவரை 4 முறை நேருக்கு நேர் எதிர்கொண்டுள்ள இந்திய அணி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இந்திய மகளிர் வீராங்கனைகள் அபாரமாக ஆடி இந்த வெற்றியை பெற்றனர். முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் தாய்லாந்து, மலேசியா மற்றும் சீனா அணிகளே இந்திய அணி வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவை இந்தியா எதிர்கொள்கிறது. இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 126 புள்ளிகள் குறைந்து 63,748 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 43 புள்ளிகள் குறைந்து 19,036 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 83.29 ரூபாய் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 1-க்கு 45,488 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 5,686 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 77,000 ரூபாயாகவும் 1 கிராம் 77 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 102.63 ரூபாயாகவும் டீசல் விலை 94.24 ரூபாயாகவும் உள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மசோதாக்கள் நிலுவையில் இருக்கும் விவகாரம்,
ஆளுநருக்கு உத்தரவிட கோரி தமிழக அரசு விமர்சனங்களும் அரசியலும் இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் காண தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. 2034 ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரை நடத்தும் வாய்ப்பு சவுதி அரேபியாவுக்கு கிடைத்துள்ளது. கால்பந்து தொடரை நடத்தும் முயற்சியிலிருந்து ஆஸ்திரேலியா பின்வாங்கியதை தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த ஆண்டு இறுதியில் வெளியிடப்படும் என ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தொடர்வது வானிலை. தென் வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒருசில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையேயான அக்கௌரா அகர்தலா ரயில் வழி தடத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் உதய தினம். மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பற்றிய நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோயில்களில் ஒரு கால பூஜை திட்டத்தை விரிவுபடுத்த 40 கோடி ரூபாய் வைப்பு நிதி வழங்கல். இன்று முதல் அமலுக்கு வந்தது அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான மின் கட்டண குறைப்பு. அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. உலகக்கோப்பை கிரிக்கெட் புனேயில் நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை newsdtamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம். சந்தியா வழங்குபவர் ஆரோக்கிய ஆன